நியூ இயர் செலிப்ரேஷன் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எங்கே வந்திருக்கோம்னா ஃபைவ் ஸ்டார் கார்டன் நியர் தடாகம் இங்கே வந்திருக்கோம். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இன்னைக்கு நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே ஃபைவ் ஸ்டார் மல்டி குஷன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். உள்ள உங்களுக்கு காமிக்கிறேன் இது எப்படி இருக்குன்ட்டு. இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தடகம், அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே தான் இந்த பிளேஸ் லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ தான் நியூலி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ட்ரன்ஸ்குள்ளே போய் நம்ம அப்படியே பார்க்கலாம். ஃபேமிலிக்கு சூட்டபுளான சூப்பரான ஒரு மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட்டு, நேச்சுரோட சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடில் டைப்பு. உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோ அப்படியே காமிக்கிறேன் எவ்வளோ குடில்ஸ் இருக்குன்னு. நீங்கள் செட் பாருங்கள். அங்கே கிச்சன், அங்கேருந்து நமக்கு எல்லாமே குக் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறக்கு சூப்பரான பிளேஸ் இது. நேச்சுரோட சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் நீங்களும் வந்தீங்கன்னா. ஈவினிங் டைம்லாம் வந்தோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு சில்லுன்னு இருக்கும். எங்களுக்கு அலோகேட் பண்ண டேபிளில் போயிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணி நாங்கள் சாப்பிட போகிறோம். க்ரீ வந்து ஃபேமிலியோட நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கிற வீட்டில், நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே வந்துட்டேன். சரி, அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு க்ரீ தான் இந்த பிளேஸை ரொம்ப மிஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அங்கே மேலெல்லாம் டேபிள் புக் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. இவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. இதில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டேபிள் வேணால் புக் பண்ணிக்கலாம். கிரீஷ்மா இல்லாத குறையெல்லாம் இவங்க தான் தீர்த்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். மாடலிங்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ராம் பார்க் ரெமோ இவர் தான். படிக்க வந்து என்ன தர போகிறேன், கண்டிப்பாக கிரீவை ஏதோ கலாய்க்க போகிறான்னு நினைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிப் பார்ட்னர்ஸ், ஐ அம் கிரீஸ். கிரீஷ்மா ஒரே ப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஃப்ரான்சைஸ் இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்டா? யா, டெஃபினெட்லி அங்கே தான் நம்ம பிளேஸு. எது அது? க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சூப்பர். செம்மையாக இருக்குல்ல லொக்கேஷனு. ம், சூப்பராக இருக்குல்ல வியூ. மெனு காமிச்சிடலாம் தள்ளி. இந்த பிளேஸை பற்றி உங்கள் ரிவ்யூ என்ன? என்ன சொல்லி கொடுக்கணும்னு ஏ சொல்லி கொடுத்தா தான் பேச முடியும். அப்படியே பேசு, உனக்கு இந்த பிளேஸோட லொகேஷன். பிளேஸுக்கு நான் இதான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஓகே, ரொம்பவே அழகாக இருக்குது. ஓகே, என்ன சொல்கிறது, ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அப்புறம் இந்த இடத்துக்கு என்ன விசிட் பண்ணியிருக்கிறாங்க, ட்ரிப் பார்ட்னர்ஸ் தான் என்ன விசிட் பண்ணியிருக்காங்க. அலி கிரீஸ்மாக்காவோட வீடியோஸ் பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கேன். இல்லை, அவங்கள பார்த்து தான் இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துக்கு போகணும், ஒருத்தவங்கள்ட்ட ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த இடம் வந்துட்டு நல்லா இருக்குது. இனிமேல் தான் ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு எல்லோரும் ஃபுட்டில் கம்மி. ஃப்ரான்சிஸோட வெறித்தனமான சாப்பாடை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரைட் அண்ட் வாட்ச். ஹூஸ் த ஹீரோ? காக்க வந்த பாட்டி யாரு? காக்க வந்த பாட்டியலை நாரு நாராய் கிளிக்கும் சாரோ. ஹூஸ் த ஹீரோ? ஹூஸ் த ஹீரோ? உனக்கு தான் பிஜிஎம் போட்டிருக்காங்க. எனக்கு சூப்பர் சூப் வந்துடுச்சு. சூப்பர் சூப். வாங்க வாங்க சதீஷ். சூப் வந்து இந்த கடையில வந்து கண்டிப்பா குடிங்க, அவ்வளவு டேஸ்டிங்க பாருங்க. இப்படி எடுத்தோம்னா சூப் வந்துட்டு இதுதானா அது? சிக்கன் வறுவல். சிக்கன் வறுவல் வச்சிருங்க. <Yeah. laughs>
சிக்கன் வறுவல் டேஸ்ட் பண்ணிரலாம். சாமி கலைய இன்னும் கொஞ்சம் காரம் வந்து நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எக் பஜ்ஜி நாட்டுக்கோழி சூப்புக்கும் ஸ்டார்டர்ஸ்க்கும் வேற லெவலில் இருக்குது. இன்னும் ஸ்டார்டர்ஸ் மெயின் டிஷ்லாம் வந்துட்டு அதெல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். நெத்திலி ஃபிஷ் வந்துருச்சு. ஏன்னா நாங்கள் சின்ன சைஸாக இருக்குன்னு பார்த்தோம், ஆனால் பெரிய சைஸாக நெத்திலி ஃபிஷ் கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். அப்படியே லெமனை புளிஞ்சு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் எப்படி இருக்குன்ட்டு. முள்ளே இல்ல, நல்லா இருக்கு. போட்டு கண்ணாடியும் கருப்பு, அதனால ஒண்ணுமே தெரியல பாஸ். அப்ப இவ்வளவு நேரம் குத்து மாதிரி பார்த்தா கிடைச்சாரா? ஆமா பாஸ், ரூபாய்க்கு நாலு கண்ணாடி வாங்கினா அப்படித்தான் இருக்கு. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. சூப்பரா இருக்கு, செம டேஸ்ட், நல்ல டேஸ்ட். பந்தா பண்ணாதான் பசங்க மிரண்டு போய் மதிப்பானுங்க. சார் குடல் பெப்பர் ஃப்ரை வைங்க. அதே மாதிரி மிகவும் அருமையாக உள்ளது, இதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல சாப்பிட்டியா? இவ்வளவு வேலை செஞ்சு மண்ட மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன். சாப்பிடாம ரிவ்யூ நீ தாண்டா குடுக்கறேடு. நாளைக்கு ஃபேமிலியை டூர் கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். நம்ம ராஜா ஐடியா கொடுத்தாரு, அதுக்காக ஒரு அன்பு முத்தம். ட்ரிப் டு முத்திரங்குளம். சூப்பரா இருக்கு. இது எங்க இருந்துருக்கு? ஆடியோ போட்டு நமக்கு இங்க ஹோட்டல்ல வந்து புல்லா வந்து இவர்தான் எதை புக் பண்றதா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, கம்ஃபர்டபுள் இல்லைன்னா உடனே மாத்திக்கலாம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த டேஸ்ட் மட்டும் கரெக்டா கொடுத்தா போதும். ஹாட் பெப்பர் ஃப்ரை வந்திருக்கு. ஹாட் பெப்பர் ஃப்ரை எக்ஸ்ட்ரீம்லி யம்மி, மஸ்ட் ட்ரை இன் திஸ் ரெஸ்டாரன்ட். மங்கிஸ்தா கிங்கிஸ்தா கிங்கிஸ்தா பாயாசா வேற லெவல். அப்படியே போய் ஆட்டை போட்டு வந்து தெரியுமா டேபிள்ல? இதுதானா செம்ம டேஸ்ட், வேற லெவல். அதனால ஆட்டை போட்டு வந்தேன். அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க நமக்கு வேற. இந்த ஹாட் பெப்பர் ஃப்ரை பாத்தீங்கன்னா ஒரு பிளேட் ஃபுல்லா இவனே முடிச்சிட்டான், அதனால செகண்ட் பிளேட் ஆர்டர் பண்ணிருக்கோம். இங்க நீங்க வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை, இது செம்ம டேஸ்டா இருக்கு. நீங்க சின்ன பர்ஃபெக்டான கிளைமேட், சூப்பரா இருக்குது. சரியா இது வந்து நம்ம உட்கார்ந்திருக்கிறது வந்துட்டு நம்ம பசங்களோட வந்திருக்கோம், என்ஜாய் பண்றோம். அங்க பாரு, அங்க பாரு, ஃபேமிலிஸ் பாரு, அங்க பாரு, எல்லாம் வேற லெவல் என்ஜாய் பண்றாங்க. சூப்பர் குடல் சில்லி கோயம்புத்தூர்ல எங்க சாப்பிட்டிருக்கேன்னு எனக்கு தெரியல. எங்க கடைகள் எங்கேயுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும். குடல் சில்லி ஃபர்ஸ்ட் டைம் இன்னும் கோயம்புத்தூர் மட்டன் குடல் சில்லி. அவே டர்க்கி சீசி மாதிரி இருக்கு, சூப்பராக இருக்கு.
கோயம்புத்தூர்ல எங்கேயுமே கிடையாது. இது வரைக்கும் வந்துட்டு ஹரிபவன் நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் நீங்க எல்லா கடையும் சாப்பிட்டுருப்பீங்க, பட் இது வந்துட்டு எங்கேயுமே கிடையாது. ஸோ சூப்பர்பா இருக்கு, கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுங்க. இங்க வந்து சிக்கன் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா மஷ்ரூம்ல ஹாட் பெப்பர், ஏன்னா ஒருத்தர் வந்து வெஜ் மட்டும் தான் சாப்பிடுவான். சாப்பிட்டு போறா போட்டு எல்லாமே நல்லதுதானே, உடம்பு நல்லதுதானே பிராணி. இது ஆக்சுவலா கேரளா புரோட்டா. இங்க பாருங்க புரோட்டா சைஸ் பாருங்க, இங்க பாருங்க எக் புர்ஜி கிரேவி. பாய்ஸ் எப்படி இருக்கு டேஸ்ட் எல்லாருமே? ஒருத்தன் 50 புரோட்டா சாப்பிடணும் சொல்லி பந்தயம் கட்டி தோத்து போயிட்டான்ல, பந்தயத்துக்கு நாங்க வரலாம். நம்மால் வந்தாப்புலமே இருக்குமோ பண்ணு, செம்மையா இருக்குங்க. கர்ட் ரைஸ் ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு, எல்லாமே செம்ம டேஸ்டா இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு என்ஜாய்மெண்ட் வந்துருக்கோம்னா சூப்பரான பிளேஸ், ஃபேமிலியோட செம்மையா என்ஜாய் பண்ணா ஃபுல் ஃபில்டா இருக்கும். ட்ரிப் பார்ட்னர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. கோயம்புத்தூர்லயே வந்து டாப் மோஸ்ட்ல வந்து யூடியூப்ல வந்து போயிட்டு இருக்கிறது வந்து ராஜ் அண்ட் கிரீஸ் அல்டிமேட்டா பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேல் வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ வந்து நான் தான் இன்னைக்கு தான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன் அந்த டீம்ல. கட் பண்ணி கட் பண்ணி கட் கட்